கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர்ன்ற சத்தியத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் மற்ற ஏழு பதினொன்றில் ஏ சொல்கிறாரு ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா இந்த உலகத்தில் இன்றைக்கி பொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை தான் செய்வாங்க யாரும் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கெட்டதை செய்ய மாட்டாங்க பாருங்கள் கீழே அடுத்து அப்படியே வசனம் சொல்லியிருக்கு உங்களில் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானான்னு போட்டிருக்கு பாருங்கள் அப்போது தன்னோட பிள்ளைக்கே வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை என் பிள்ளை எனக்கு கேட்குதுன்னா நான் வந்து கேட்குறதான் கொடுப்பேன் கேட்காத நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பொல்லாதவராக இருக்கிற நானே என் பிள்ளைக்கு நல்ல இவர்கள் நான் அறி கொடுக்க அறிஞ்சிருக்கும்போது உங்களுடைய பரமப்பிதா தமிழ் இடத்தில் வேண்டிக் கொள்கிறக்கு நன்மையான செய்கிறது எவ்வளோ நிச்சயம் பாருங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு படம் ஒரு மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹீரோ இருக்கார் ஒரு வில்லன் இருக்கார் என்ன தான் ஒரு ஒரு மோசமான வில்லனாக இருந்தாலும் என்ன தான் வந்து ஒரு கேடு ஆளாக இருந்தாலும் கெட்டதையும் மோசமானதையும் செஞ்சாலும் அவன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு நல்லா தான் செய்வான் அந்த கதையோட கான்செப்ட் என்ன வரும்னா தான் குடும்பத்துக்காகவும் தான் பிள்ளைக்காகவும் எப்படியாவது அடித்து பிடிச்சி அவனை காலவாரி இவனை கால காலவாரி அவனை காலவாரி இவனை காலவாரி அவனை இழுத்து போட்டு எப்படியாவது இதாக மடக்கிய கொண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறேன் அதுதான் படத்தோட கான்செப்டு அதே தான் பாருங்கள் பொருளாதாரிய நீங்கள் பொல்லாதரில் நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல செய்யும் செய்யும்போது உங்களுடைய பரமமைப்பு தான் எவ்வளோ பெரியவர் பாருங்கள் அப்போ பொல்லாதன்னா அப்போ ஆண்டர் வந்து அவங்களையும் உற்றுவாரா கெட்டவங்க கெட்டவங்களாக இருக்காங்களே கெட்டது செய்கிறாங்களே அவங்களாம் ஆண்டவர் உற்றுவாரான்னு நம்ம கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கும் பாருங்கள் ஆண்டவர் நல்லது தான் செய்கிறார் அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார் அவங்களுக்கும் பாருங்கள் அவன் வந்து ஒரு கெட்டதை செஞ்சுட்டான் தீங்கு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு வந்து அவனை அழிக்கிறது இல்லை அவனை வந்து ஜட்ஜ் பண்ணுறதில்ல தம்முடைய கிருபைனாலும் தம்முடைய அன்பின் நிமித்தமாக வந்து அவனை மாற்ற நினைக்கிறாரு பாருங்க அதுலேயும் அவர் நல்லவராக தான் இருக்கார் வசனம் சொல்லியிருக்கு நல்ல ஒரு மலையும் மலையை வசிக்கிறாரான் தீயோர்மலையும் மலையை வரசிக்கிறேன்னு போட்டிருக்கு அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறான்னு போட்டிருக்கு பாருங்க அப்போ கெட்ட ஆட்களும் நன்றி இல்லாத ஆட்களும் துரோகிகளுக்கும் பொருளாதாராகிய மற்றவங்களுக்கும் அவர் நன்மை செய்யும்போது நாம் எல்லாருமே வந்து அதை காட்டிலும் மேலான ஒரு படியில் இருக்கும் நாம் நல்லவங்கன்றனால நமக்கு அவர் நல்லது செய்யறதில்ல நம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய சொந்த குமாரர்களாக இருக்கிறோம் இயேசுவின் மூலமாக நம்ம வந்து பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்போ நமக்கு நன்மை செய்வது எவ்வளோ நிச்சயம் பாருங்கள் எப்படி வந்து தன்னுடைய தகப்பை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு தீங்கி கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதுதான் சிலுவிலையும் நடந்தது இயேசு வந்து கெட்டதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை கொடுக்கும்படியா ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா ஜீவனை கொடுக்க முடியா கெட்டதெல்லாம் சிலுவின் மூலமா எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை கொடுத்தாரு நல்லதை மாத்திரம் நமக்கு கொடுத்தாரு அதே தான் இப்போ பலதெல்லாம் இருக்கிற நீங்கள் வந்து உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்கும்போது நம்முடைய பரம தவப்ப நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார்ன்ற உறுதி அந்த அந்த நிச்சயம் உங்களுடைய இருதயங்களில் இருக்கணும் பாருங்க அப்போ இந்த வசனத்தை நீங்கள் வந்து நீங்க தியானிக்கும் போது கர்த்தர் நல்லவர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது கர்த்தர் நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பிதா வந்து ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் கெட்டவங்களுக்கு அவர் நல்லது தான் செய்கிறாரு அப்படின்றப்போ நான் அதை காலத்தில் விசேஷமாக நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் எனக்கு நிச்சயமாகவே இன்றைக்கு நன்மை உண்டாகும் இன்றைக்கு இன்றைக்கு சில காரியங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் இதை குறித்த வெளிச்சமும் இதில் அறிகிற அறிவில் வளரும்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் எல்லா விதமான மோசமான காரியங்கள் எல்லாமே இந்த அறிவின் மூலமாக எல்லாம் மாற்றப்படும் பாருங்க இப்படிப்பட்ட லென்ஸை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம இதில் நம்ம வளரும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறதை விட ரொம்ப அதிகமாக மாறும்